பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நாம் உயர்த்தப் போகிறோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா என்று சொல்லி பாடி அவரை உயர்த்தி ஆராதிப்போமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம்
ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா, ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. அல்லேலூயா, 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 உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னை இறங்குவதற்காக, கிருபை சூழ்ந்து கொள்வதற்காக, உம்முடைய பிரசன்னை இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய, வேதனையை மாற்றட்டும், வெறுமை நீக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 79:11 நாம் வாசிக்கிறோம், கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினாலே உயிரோடே காத்தரணும் என்று சங்கீதக்காரன் ஜபம் பண்ணுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், நான் விடுகிற பெருமூச்சின் சத்தம் யாருக்கு கேட்க போகிறது? என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துயரத்தின் நடுவில், வேதனையின் நடுவில் நான் விடுகிற பெருமூச்சு யாருக்கு கேட்கும்? யார் அந்த சத்தத்தை விளங்கி கொண்டு உதவுவார் என்று சொல்லி நாம் கலங்கி நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய ஒவ்வொருவருடைய பெருமூச்சின் சத்தமும் கர்த்தருக்கு முன்பாக செல்லுகிறதாம். இந்த சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறான், என்னுடைய கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் ஆண்டவரே, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினாலே உயிரோடு காத்தருளும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை, ஜெபிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கட்டுண்டவனாக, நானெல்லாம் விடுதலை பெற்று வெளியே வருவேனா? வெளியே சாதாரண மனிதர்களைப் போல நடமாட என்னால் முடியுமா? நான் உயிரோடு பிழைத்து வெளியே வருவேனா என்றுதான் அவன் கலங்கி இருந்திருப்பான். கட்டுண்டு அவன் கிடந்தான் அந்த சிறைச்சாலையில். ஆனால் அவன் விட்ட பெருமூச்சு யாருக்கும் கேட்டிருக்காது. அவனுடைய உடன் பிறந்தவர்களோ, அவனுடைய தகப்பன் தாயோ அவன் அருகில் இல்லை. ஆனால் அவனுடைய பெருமூச்சு கர்த்தருடைய சமூகத்தை எட்டினது. கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, யோசேப்பினுடைய அந்த பெருமூச்சின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டினது நிமித்தமாக கொலைக்கு நியமிக்கப்பட்டு, பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு, இனி உயிரோடு அவன் வாழ்வதற்கு தகுதி இல்லை, எங்கிருந்தோ வந்த ஒரு அடிமைதானே, அனாதைதானே என்று சொல்லி இவன் உயிரோடு பிழைக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு நடுவிலே யோசேப்பினுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் ஜீவனோடு இருந்தார். யோசேப்பை ஒரு சேதமும் இல்லாமல் அவரை வெளியே கொண்டு வந்து மேன்மைப்படுத்தி உயர்த்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு யாருக்கும் தெரியாமல் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா?
உங்கள் வேதனையின் நடுவில் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நானெல்லாம் எப்படி வெளியே வரப்போகிறேன், இந்த கட்டுகளிலிருந்து எப்படி நான் விடுவிக்கப்பட போகிறேன், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை காப்பாற்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுடைய அந்த பெருமூச்சு அவருக்கு முன்பாக போகிறது. உங்களை தப்புவிக்கவும் உங்களை காப்பாற்றவும் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டுண்டவனுடைய பெருமூச்சை கவனிக்க இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே யாரும் எந்த மனிதரும் இல்லாமல் இருந்தாலும் அந்த பெருமூச்சின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் என்ன மனபாரத்தோடு என்ன கவலையோடு பெருமூச்சு விடுகிறார்களோ, அந்த பெருமூச்சின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்தை வந்து எட்டட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், இனி உயிரோடு வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள் என்று எண்ணிவிடப்பட்டவர்கள் கூட ஆண்டவரே, நம்முடைய புயபலத்தினால் உயிரோடு கூட காப்பாற்றப்படட்டும், உயிர் பிழைக்கட்டும். ஆண்டவரே, யோசேப்பை எப்படி காப்பாற்றி உயிரோடு வெளியே கொண்டு வந்து அவனை மேன்மையான ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தது போல, நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது எதிலே கட்டுண்டு கிடக்கிறார்களோ, ஒருவேளை பாவத்திலோ சாபத்திலோ சத்துருவின் வல்லமையிலோ அல்லது கடன் பாரத்திலோ குடும்ப பிரச்சனையிலோ, எந்த காரியத்தில் அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்களோ, எல்லா கட்டுகளிலிருந்தும் அவர்களை விடுவித்து உயிரோடு அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை மேன்மையான ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.